முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசந்திரு மகனே முருகை முகந்தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே நம்பியே கைதொழுவேன் நான் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷயர். தினம் தினம் நம்ம ராசி நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பாக பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், நம்ம சொன்ன இந்த வழிபாட்டு முறைகள் ஒவ்வொருத்தரும் கடைபிடித்து பெரிய மாற்றத்தை அவங்களுடைய லைஃப்பில் வந்து ஏற்படுத்தியிருக்கு. அந்த மந்திரங்கள்லாம் டெய்லி வீட்டில் சொல்ல 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 பேராற்றல்கள் அவங்களுக்குள்ளே இருந்துட்டுருக்கு. அதன் மூலமாக நிறைய விஷயங்கள், சார் என்னுடைய ஜாதகங்கள் முழுசாக நம்ம பார்க்க வேணும், அதே மாதிரி பார்த்துலாம் என்னுடைய ஹாரஸ்கோப்பை நான் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒவ்வொருத்தரும் அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கிட்டு இருக்கீங்க. சரி, இன்றைய தினத்தில் நாம் நேற்று கேட்ட கேள்வி, அதற்கு முன்னாடி ஒரு ஆன்மீக டிப்ஸ், அதாவது பிரதட்சணம் சொல்லுவாங்க. இந்த பிரதட்சணத்தில் எத்தனை விதமான பிரதட்சணம் இருக்குது? அடி பிரதட்சணம்னு சொல்லுவாங்க, அங்க பிரதட்சணம்னு சொல்லுவாங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா சாதாரணமாக ஆத்ம பிரதட்சணம், நின்ன இடத்துல பிரதட்சணம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிரதட்சணம் பண்ண பண்ண நம்மளுடைய பாபங்கள் குறையுமா? அவ்வளோ விசேஷங்கள், நம்ம யாரை சுற்றி வரோம்? சுவாமியை சுற்றி வரோம். அப்போ நிச்சயமாக சுவாமியினுடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும். இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்வி, ஒரு ராசியினுடைய டிகிரி பற்றி கேட்டிருந்தேன் இல்லையா? ஒரு ராசிக்குண்டான டிகிரி 30 டிகிரி. சரி, இன்றைக்கு உண்டான கேள்வி என்னென்னா, ஒரு நட்சத்திரத்துக்குண்டான டிகிரி எத்தனை? இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரிங்க. ஒரு வீட்டில் நடந்த ஒரு அற்புதமான விஷயம், நம்பிக்கை என்றைக்குமே பெரும் மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்கிறது உண்மைதாங்க. நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கு வாஸ்து பார்க்குறதுக்காக போயிருந்தேன். அவங்க கூப்பிட்ருந்தாங்க, சனி ஞாயிறு மட்டும் நம்ம வாஸ்து பார்க்க போகிறோம். அப்போது வாஸ்து பார்க்குறதுக்காக போகும்போது பார்த்திங்கன்னா, வீட்டுக்குள்ளே நுழையிற முன்னாடி எடுத்த உடனே கலசங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உள்ளே போனோடனே அழகாக குத்து வழக்கு, சுவாமி ரூம் தனியாக இருந்துட்டுருக்கு. வீட்டில் எல்லாமே பார்த்துட்டு இதை அதை சரி பண்ணிக்கணும் அப்படின்னு 2-3 விஷயத்தையும் சொன்னோம். சொல்லி முடித்ததுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, சார் இந்த கலசம் வச்சது யாரோடது தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. யாருதுமான், நீங்கள் சொன்ன ஆன்மீக தகவல் பிரகாரம் இப்படி ஒவ்வொரு விஷயம். அதே மாதிரி வீட்டுக்குள்ளே போகும்போது பார்த்துட்டிங்கன்னு சொன்னால், அழகாக அந்த மேலே ஒட்டி இருக்கக்கூடிய, நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் பஞ்சலோகத்தை ஒட்டணும்னு சொல்லியிருந்தோம், அந்த மாதிரி பஞ்சலோகத்தை அழகாக ஒட்டி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஆன்மீக தகவலில் சொன்ன வழிபாட்டு முறைகள். அப்போ அவங்க எங்கிட்ட சொன்ன அற்புதமான வார்த்தை என்ன தெரியுங்களா? ரொம்ப தீராத கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் சார், சின்ன சின்னதாக பரிகாரம் பண்ணி நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, சொந்த வீடு வாங்கிட்டோம். சொந்த வீடு வாங்கினதுக்கப்புறம் எங்களுக்கு சுத்தமாக காசு கிடையாது, ஏன்னா வீடு வாங்குறதுக்கே எல்லாத்தையும் செலுத்திட்டோம், சுத்தமாக காசு கிடையாது. கிரகப்பிரவேசம் மட்டும் பண்ணோம். வாஸ்துக்கு யாராவது கூப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சரி வேண்டாம், நம்ம நிறையா செலவு பண்ணி திருப்பி இடிக்க சொல்லிட்டேன் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஏற்கனவே கட்டின வீட்டை தான் நான் வாங்கியிருக்கேன். இதுக்கப்புறம் திருப்பியும் ஆன்மீக தகவல் பார்த்து வீட்டில் ஒவ்வொன்றா பரிகாரம் பண்ண ஆரம்பித்தேன். உண்மையாகவே சொல்கிறேன், எனக்குள்ளே பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்தது. இன்றைக்கி பாருங்கள் பெரிய விஷயம், நீங்களே எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க சார். இப்போது அந்த வாஸ்துக்கு பிரகாரம் நீங்கள் ஏதாவது சொன்னால் கூட நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். நான் சொன்னேன், இது எதுவுமே பண்ண வேண்டாம், நீங்கள் இந்தந்த காரியங்கள் மட்டும் இந்த இடத்துல வச்சா போதும், பெரிய மாற்றம் தரும்னு சொன்னேன். அதே சமயத்தில் அவங்க அதை பண்ணிட்டாங்க, பெரிய மாற்றம் தந்தது. நம்பிக்கை தாங்க, வாடகை வீட்டில் இருந்தவங்கள சொந்த வீட்டில் வந்து, சொந்த வீட்டில் இருந்து அவங்க எந்த நிகழ்ச்சியை பார்க்குறாங்களோ நம்மளே போய் நேரில் பார்க்குற அளவுக்கு வச்சுருக்குன்னா, அந்த நம்பிக்கை நிச்சயமாக நம்மளுக்கு ஒரு பெரிய வழிகாட்டுதலாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இறைவனுடைய அனுகிரகம் அப்படி தான், நம்ம நம்பி 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 சுவாமியை முழுசாக சரணாகதி அடைஞ்சோம்னா நிச்சயமாக எல்லா விஷயங்களும் சக்ஸஸ் ஆகும். நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது தான் அதில் நிறைய ரிஸ்க் இருக்கும், நிறைய விஷயங்கள் தடையாகும். எல்லாம் இறைவன் பார்த்துப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம போட்டுட்டோம்னா இயற்கை நமக்கு நிறையா உதவிகள் செய்யும், அதுதான் உண்மையும் கூட. சரி, இன்றைய தினத்தில் குட்டி ஸ்டோரி, இது நடைபெற்ற அற்புதமான விஷயத்தை பற்றி நம்ம பார்த்தோம். இறைவன் பேரில் அவங்க வச்சுருந்தக்கூடிய பெரிய நம்பிக்கையை பற்றி நம்ம பார்த்தோம். சரி, இன்றைய தினத்தில் நாள் எப்படி இருக்குங்கிறத பஞ்சாங்க குறிப்புகளில் பார்க்க போகிறோம். 28/3/2021 சார்வரி வருஷம், பங்குனி மாதம், 15 திருநாள், ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திரம், மாலை 6:05 வரை. பின்பு அஸ்தம். இன்றைய திதி பௌர்ணமி, சந்திராஷ்டம நட்சத்திரம், அவிட்டம், சதயம். நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. இன்றைக்கி ஹோலி பண்டிகை, பங்குனி உத்திரம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்தது. பௌர்ணமி அன்னைக்கு சத்தியநாராயண விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். சரி, இதை பற்றியெல்லாம் நம்ம ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக நம்ம பார்க்க போகிறோம்.
அதற்கு முன்னாடி பார்த்துட்டே அப்படினு சொன்னா நீங்க நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு 12 ராசிக்கு உண்டான பலாபலன்களை பத்தி பார்க்க போறோம். மேஷ ராசி நண்பர்களே அரண்டவனுக்கு இரண்டது பேய்னு சொல்லுவாங்க. சின்ன விஷயங்களை நோக்கி நம்ம பயந்துட்டே இருந்தோம் என்ன பண்ண போறோம்னு யோசிச்சுட்டு இருந்தோம் வெச்சுக்கோங்களேன் அது ஒரு பெரிய சங்கடமா இருக்கும். அதனால பெருசா எதுவுமே நினைக்க வேண்டாம் எல்லாத்தையும் சாதிக்க கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். செக்யூரிட்டி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பேங்க் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருந்துருக்கோங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அதே சமயத்தில் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதிட்டுருக்கவங்களுக்கு அதுமாதிரி டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடிச்சவங்களுக்குலாம் அனுகூலியம் தரக்கூடியதாக இருக்கும். எதிர்பார்த்த காரியம் நிச்சயம் வெற்றியாகக்கூடியதாக இருக்கும். சில நேரம் உடல் ஆரோக்கியத்தில் அப்பப்போ குறைபாடுகள் இருக்கும் அதை பார்த்து கவனிச்சுக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே நல்ல நாளுங்க. நிறைய விஷயங்கள் நம்ம எண்ணின காரியம் நடந்ததுனாலே நமக்கு நேரம் நன்னா இருக்குன்னு அர்த்தம். எண்ணின காரியம் நடக்கிறதே கிடையாதுங்க, பண வரவு வரதே கிடையாது. அப்போ தான் நம்ம ஜாதகத்தை செக் பண்ணிக்கணும். ஆக இன்றைய தினத்தில் நல்ல நாட்களாக இருந்துருக்கு, எடுத்த காரியங்கள் வெற்றியாகும். அதே மாதிரி வண்டி வாகனத்தில் வேகமாக போகிறதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்து கொள்கிறதையும் தவிர்த்துக்கிறது நல்லது. நம்ம பெரியவங்ககிட்ட கோபித்து கொள்கிறோம், கொஞ்சம் அதை சிந்திச்சு பாருங்கள். யார் நலனுக்காக அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு உங்களுடைய நலனுக்காக சொல்லக்கூடிய விஷயம். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் அவங்க சொன்னபடி கேட்கும்பொழுது நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடியதாக இருந்துருக்கும். காலேஜ் வச்சுட்டு இருக்கவங்க, ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கிறவங்களுக்கு, மேலும் பெரிய பெரிய நிறுவனம் வச்சுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடியதாக இருந்துருக்கும். வேலை ஆட்கள் மூலமாக இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். வீடு இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு அனுகூல்யத்தை தேடி வரக்கூடியதாக இருக்கும். திருமண காரியம் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். ஒன்று தடங்களாச்சு, கவலைப்படாதீங்க. நிச்சயமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு பகவதி அம்பாள் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மிதுனராசி என்பர்களே ஆக்கப்பூர்வமாக எல்லா காரியத்தையும் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சில சில மன துக்கங்களை வச்சுக்கொண்டு வெளியிலையும் காமிச்சுக்க மாட்டேன், சிரிச்சுட்டே இருப்பேன். அதுதான் உங்களுக்கு இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டியும். மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்கும்போது அதை மனசுக்குள்ளே வச்சுட்டே இருந்தோம்னா நமக்கு எப்பவுமே உடல் உபாதைகள் வரும்னு சொல்லுவாள். யார்கிட்ட விடணும், யார்கிட்ட சொல்லணும், இறைவன்கிட்ட சொல்லுங்கள். நிச்சயமாக அதுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழக்கூடியதாக இருந்துருக்கும். சங்கடங்கள் போகும், துக்கங்கள் போகும், திருப்திகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்பில் இருந்த பிரச்சனைகள் குறையும், இடத்துல இருந்த பிரச்சனைகள் குறையும், தொழிலில் இருந்த பிரச்சனைகளும் குறையும். திக்கற்றோருக்கு தெய்வந்தான் துணை அப்படின்னு ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன், அது உண்மை தான், இது வார்த்தை கிடையாது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பர்களே சகுனம் நிமித்தம் பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து பண்ணுவேன். அது பாசிட்டிவாக வந்ததுன்னா பாசிட்டிவ், நெகட்டிவாக வந்ததுன்னா வேண்டாம் வேண்டாம், இந்த காரியத்தை பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் இயற்கை சொல்லக்கூடியதை கேட்டு கேட்டு ஒவ்வொரு காரியத்தையே பண்ணுவேன். சில பேர் கற்றுண்டு அதுக்கப்புறம் சில காரியத்தை பண்ணுவேன், சில பேர் பார்த்த உடனே அந்த காரியத்தில் ரொம்ப சாதுரியமாக நடந்துப்போம். அது மாதிரி உங்களுடைய பேச்சு செயல் பிறரை கவரக்கூடிய அளவுக்கும் ஆகர்ஷணிக்கக்கூடிய அளவுக்கும் இருந்துகிட்டுருக்கும். மேடை பேச்சுகளில் பேசுகிறவங்களும் சரி, அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லும்போதும் சரி, ரொம்ப கிளாரிட்டியாக பேசுவீங்க, ரொம்ப கிளாரிட்டியாக திங்க் பண்ணுவீங்க. இது உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் மாற்றமும் கிடைக்கும். இன்றைய தினத்தில் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் அனுகூல்யமாக நடக்கும். காலை வேளைகளில் கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். இன்றைய தினத்தில் கடகராசி என்பர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும், ஆனால் செலவுகள் கூட நல்ல வரவுகளாக வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 என பலவர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி என்பர்களே ஆர்வத்தோடு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன். யார் நடக்காதுன்ற சொன்ன விஷயத்தை நீங்கள் போய் அந்த காரியத்தை நடத்தி வச்சுருவீர்கள். கொஞ்சம் காலை வேலைகளில் நேரம் எல்லாமே டிலே ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருக்கும். அன்பானவா ரொம்ப சொந்தமந்தமாக நம்மளை பற்றி ஏதாவது சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதை பற்றியே சிந்திச்சுன்னு இருக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பிடித்தமானவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஏதேனும் பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு இந்த தினத்தில் இருந்துருக்கும். சாயந்தர நேரத்தில் கோயிலுக்கு போயிட்டு வருது, இல்லை முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகரிக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டீங்கன்னா சிம்மராசி என்பர்கள் ரொம்ப நாளாக வராத பண வரவுகள் இன்றைக்கி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு கிருஷ்ண வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினங்க. கன்னிராசி என்பர்களே எப்போ பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு சிரமங்கள் இருக்கும். அந்த சிரமத்தை தாண்டி வரும்போது தான் பெரிய பலன்கள் கிடைக்குங்கிறத உங்கள் அனுபவத்திலே நீங்கள் கண்ட உண்மை தான். ஆனால் இப்போ இருக்கிற சிரமத்தை பற்றி பெருசாக நினைக்காதீங்க. இந்த சிரமத்தை தாண்டி அடுத்த நிலைக்கு நீங்கள் போவீங்க. இதுவும் எதுவும் கடந்து போகுங்கிற மாதிரி
எல்லாத்தையும் கடந்த நிலைக்கு நீங்கள் போகும்போது பெரிய மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். துணி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, டெய்லரிங் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதேமாதிரி பொட்டிக் வச்சுட்டு இருக்கிறவங்க, விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஃப்ரூட் ஷாப் பண்ணிட்டு இருக்கிறவங்க, வெஜிடபிள் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் எலக்ட்ரானிக் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க, கம்ப்யூட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். கன்னிராசி என்பவர்களுக்கு ரொம்ப நாளாக வேண்டிட்டு இருக்க குழந்தை வரம் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் அனுகூல்யத்தை தரும். இந்த தினத்தில் வயிறு சம்மந்தமாக கால் சம்மந்தமாக உபாதை இருக்கிறவங்க அதற்குண்டான சிகிச்சை எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வ நரசிம்மர் வழிபாடு விசேஷ வழிபாடுங்க இன்றைய தினம். துளாராசி என்பர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப ஆர்வத்தோடையும் ஊக்கத்தோடையும் அந்த காரியத்தை பண்ணுவீங்க. எடுத்த காரியம் வெற்றி ஆகிறதுக்கு உண்டான முழு முயற்சி நீங்கள் ஈடுபடுவீங்க. நம்ம ஜெயித்தா பத்தாது, நம்ம கூட சேர்ந்து இவாளும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவீங்க. நிறைய அறிவுரை பண்ணுவீங்க, நிறைய விஷயத்தை சொல்லிக் கொடுப்பீங்க. அதே சமயத்தில் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தா கடைசியில் பாரு நமக்கே பின்னாடி போய் பேசிட்டா பாரு அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும். சேல்ஸு சர்வீஸ் மார்க்கெட்டிங் சம்மந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். அதே சமயத்தில் வண்டி வாகன உபரி விஷயங்களை விற்கிறவங்க டயர் சம்மந்தமாக, அதே மாதிரி பார்த்துட்டேன்னா வண்டிக்கு தேவையான மெக்கானிக்கல் பொருட்கள் விற்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தேடி வரக்கூடியதாக இருக்கும். மேலும் தொழிலை பெருக்கிறதுக்குண்டான பெரிய மாற்றங்கள் உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடுங்க துளாராசி அன்பர்களுக்கு. விருச்சிகராசி அன்பர்களே, நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். நல்ல மனிதர்களை பற்றி சிந்திப்பீங்க, பிரயாணத்தை பற்றி யோசிப்பீங்க. ஒரு விஷயத்துக்காக குடும்பத்தில் ஒரு நல்ல நடந்ததுன்னா சரி எப்போ போகலாம், எப்போ வரலாம், எதை பண்ணலாம், எது சேர்த்து வைக்கலாம், எதை கொடுக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பற்றி இன்றைக்கி சிந்திப்பீங்க. சொந்த பந்தங்களோட சேர்ந்து புதிய தொழில் பற்றிய விஷயங்கள்லாம் எடுத்து பேசுகிறது, அதேமாதிரி பூர்வீக சொத்து சம்மந்தமான விஷயங்கள்லாம் எடுத்து பேசுகிறது, இதெல்லாம் இன்றைக்கி அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும். குலதெய்வ கோயில் அதே மாதிரி தெய்வீக வழிபாடு மன திருப்தியும் மன நிம்மதியும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாள் கழிஞ்சு இந்த பூஜை பண்ண, ரொம்ப நாள் கழிச்சு இந்த கோயிலுக்கு போன, ரொம்ப நாள் கழிச்சு இந்த காரியத்தை பண்ண எனக்கு மன திருப்தி ஆகிறது அப்படின்ற மாதிரி இன்றைக்கி நல்ல விஷயங்கள்லாம் எடுத்து செய்வீங்க. தான தர்மங்கள் என்றைக்குமே மன திருப்தியும் ஒரு மன அமைதியும் கொடுக்கும். அதே மாதிரி இன்றைக்கி நிறைய விஷயங்கள் தான தர்மங்களை பண்ணுவேன், அதன் மூலமாக உங்கள் மன திருப்தியோடு இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. எதில் கையெழுத்து போடும்போதும் சற்று கவனம் என்பது தேவை. எல்லாத்தையும் நம்பி எல்லா காரியத்தையும் பண்ணுறதை தவிர்த்துக்கிறதும் நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறமூதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடுங்க. தனுராசி அன்பர்களே, சுபமான நாள், நல்ல விஷயங்கள் நடக்கிறதுன்னு வைங்களேன் அதுக்கு முழு மூச்சாக நீங்கள் இருந்து செயல்படுத்துவீங்க. அந்த மாதிரி எல்லா காரியங்களும் இன்றைக்கி வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். உங்களுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினமாக இந்த தினம் உண்டு. புதிய தொழில் ஒன்று பற்றி பேசுகிறது, அந்த தொழில் மூலமாக வெற்றிகள் கிடைக்கிறதுக்குண்டா பெரிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருப்பீங்க. அரசியல் ரீதியாக இருந்துருக்கிறவங்க நிறைய நபர்களை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். புதிய வாகனம் வாங்கிறது, புதிய இடம் வாங்கிறது, இல்லை இருக்கிற இடத்துல இங்கே வீடு கட்டுவோமா, இந்த போன்ற விஷயங்கள்லாம் இன்றைக்கி நிறைய தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் தனுராசி என்பர்கள் அப்பப்போ யதார்த்த மறதிகள் இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. மகரராசி என்பர்களே, சில நேரங்கள் யதார்த்தமாக இறக்கப்பட்டு ஒரு சில காரியம் பண்ணுவோம், அதுக்கப்புறம் பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் அவள் அதை நினச்சி கூட பார்க்க மாட்டான். பாரு வாங்குற மட்டும் எத்தனை தடவை நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருந்தா, அந்த காரியம் முடிஞ்சாலும் அவள் பாட்டுக்கு அவள் வேலையை பார்த்துட்டு போயிட்ட பார்த்தியா அப்படிங்கிற யோசனைகள் அப்பப்போ மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். விட்டுடுங்க, திருப்பியும் வருவாள், திருப்பியும் கொஞ்ச நாள் கழித்து பேசுவாள். அப்போ அந்த காரியங்களுக்காக பேசுகிற வாட்டை யதார்த்தமான உண்மைகளை சொல்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. உத்தியோக விஷயத்தில் தொழில் விஷயத்தில் மேம்படுத்துறதுக்கு பல விஷயத்தை எடுத்து பண்ணுவீங்க, அது வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சினிமா சம்மந்தமான துறைகளில் இருக்கிறவளுக்கு நல்ல லாபங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். புதிய முயற்சிக்கு என்றைக்குமே நல்ல பலன்கள் கொடுக்கும். ரொம்ப வேண்டியவா ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லிட்டானா அதையவே மனசில் சிந்திச்சிருக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு பொருளையும் அல்லது ஒரு பொறுப்பையும் உங்ககிட்ட ஒப்படைச்சா போதும், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவீங்க. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கும்பராசி என்பர்களே, வெற்றி உண்டு, ஜெயம் உண்டு. ஆனால் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா புதிய காரியங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். ஒரு நாள் கழிச்சு பண்ணால் நல்ல பலன்கள் இருக்கும். பிரயாணம் அவசியம்னா போகலாம், ஆனால் அவசியம் இல்லாத விஷயத்துக்கு போகிறத தவிர்த்துக்கிடுவோம். யாருக்கேனும் சப்போர்ட் பண்ணுறோம் தப்பு கிடையாது, நல்லது தான். அவள் பக்கம் எந்த நியாயம் இருக்குது, அவள் தப்பு பண்ணியிருக்காளா இல்லையான்னு பார்த்துட்டு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் யோகங்கள் உண்டு.
சில நேரங்கள் ரொம்ப நாள் வராக்கடன்கள் வந்து தீரும். யார்ட்டயா டக்குன்னு ஃபோனில் கோவப்பட்டு பேசுகிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடுங்க. மீனராசி நண்பர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய ஸ்டெப்ஸ் இருந்ததுன்னு வைங்களேன், நிச்சயமாக உங்களுக்கு சாதுரியமாகவும் ரொம்ப அழகாகவும் அதை அழகாக செயல்பட்டு நல்ல பேரும் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுப்பீங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டுனா ஒரு காரியம் ஆரம்பிக்கும் போதே தடங்கள் இருந்ததுன்னா அதை பற்றி 100 தடவை யோசிப்பேன், அப்போவுமே அதுக்கு ஐடியா கிடைக்காது. ஸோ ஆக உங்களுக்கு எது ரொம்ப ஈஸியாக இருக்கோ அதன் மூலமாக செயல்பட்டு வெற்றி பெறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையாவே இருந்துருக்கு. ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக ஈடுபட்டு இருக்கிறவங்க, அது மாதிரி பார்த்துட்டுனா சாம்பியன்ஷிப்பாக இருந்துருக்கிறவங்க, டான்ஸ் ஸ்கூல் வச்சுருக்கவங்க, பாட்டு சொல்லித்தரக்கூடியவங்க, அதே சமயத்தில் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லி கொடுக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். அதேமாதிரி ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயம் வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். விடாமுயற்சி என்றைக்குமே நல்ல பலனை கொடுக்கும்னு சொல்லுவோம், அது உண்மைதான். திருமண காரியங்கள் கைகூடும். அதே சமயத்தில் பிறரின் மூலமாக உங்களுக்கு லாபங்களும் கிடைக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. இரவு நேர பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் லக்ஷ்மி வழிபாடு, விசேஷ வழிபாடுங்க. 12 ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இன்றைக்கி அற்புதமான நாள், அதாவது பௌர்ணமி, பங்குனி மாதம். இந்த பங்குனி மாதம் பௌர்ணமியோட விசேஷம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டா, அதாவது கன்னி, அதே சமயத்தில் மீனம். இது மீன மாதம்னு சொல்லுவாங்க. இந்த மீன மாதம் வருஷத்தினுடைய கடைசி மாதம் இல்லையா. இந்த பங்குனி மாதம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் மீனத்தில் குரு ஆதிக்க அதிகம். அதில் சூரிய பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷம். சந்திரன் நேர்கோடாக உத்திர நட்சத்திரத்தில் இருக்கிறது. இந்த பங்குனி அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன சொல்லுவோம், வெயில் காலம், உஷ்ண காலம்னு சொல்லுவோம். இந்த பங்குனி மாதம் எல்லோரும் ஓடிட்டு இருக்கக்கூடிய நதிகள் பக்கத்தில் இருக்கிற குளத்துலேருந்து எடுத்துகிட்டு போய் இன்றைக்கி பழனிமலை முருகன் கோயில்லையோ அல்லது ரொம்ப பிரசித்தி பெற்ற மலை கோயில் இருக்கிற சுவாமிக்கு காவடியில் கொண்டு போய் அபிஷேகம் பண்ணுவாங்க. அதே மாதிரி பால் குடம் எடுத்துகிட்டு போய் அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்பேற்பட்ட அற்புதமான நாள் அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரைக்கும் தொடர்ந்து பண்ணக்கூடிய இந்த பங்குனி உத்திரம் விசேஷகரமான. இந்த உக்கிரமாக இருக்கக்கூடிய கிரக நிலைகள் தனித்து தர்றதுக்கு இந்த பங்குனி உத்திர வழிபாடு பண்ணாலே அற்புதமான பலன்கள் கிடைக்கும். நாள் என் செய்யும், கோல் தான் என் செய்யும்னு சொல்லுவாங்க. என்னை நாடி வரும் பக்தர்களுக்கு உண்மைதான். நாள் என்ன செய்ய போகிறது, கோல் தான் என்ன செய்ய போகிறது. இறைவனை நாடி போனோம்னா நிச்சயம் நம்மளுடைய பாதகங்கள் நிவர்த்தியாகும். வீட்டில் வேல் வச்சுருந்தாலும் சரி, இல்லை அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு இருந்தாலும் சரி, முழுசாக ஒரு குடம் பால் எடுத்துகிட்டு போய், அதுவும் பசும்பாலாக எடுத்துகிட்டு போய் இறைவனுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம் பங்குனி உத்திரம். கிரகங்களின் உக்ரத்தை நீக்கக்கூடிய அற்புதமான உத்திரம் இந்த பங்குனி உத்திரம். இந்த பங்குனி உத்திரம் பௌர்ணமி அன்னைக்கு விசேஷகரமாக இருக்கு இல்லையா. இன்றைக்கி சத்தியநாராயண விரத பூஜைகள் பண்ணிக்கிறதுக்கும், அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் துர்கா அபிஷேகமும் துர்கா அர்ச்சனை பண்ணுறதுக்கும் உமா மகேஸ்வர பூஜை பண்ணுறதுக்கும் உகந்ததாக இருக்கும். என்னென்ன வரம் வேணுமோ, என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அத்தனையும் நிறைவேற்றக்கூடிய அற்புத சக்தி வாய்ந்த இன்றைய தினம் விசேஷகரமான தினம். இப்படி வேண்டும் வரத்தை அள்ளி அள்ளி தரக்கூடிய இந்த பங்குனி உத்திரம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்தது. அதே மாதிரி இந்த பௌர்ணமி சத்தியநாராயணருக்கு உகந்தது, உமாமகேஸ்வரருக்கு உகந்தது. இப்படி சொல்லிகிட்டே போகலாம். இன்றைக்கி பங்குனி உத்திரம் கிரக உக்ரத்தை தணிக்கக்கூடிய இந்த பங்குனி உத்திர வழிபாடை வீட்டில் பால் குடம் கொண்டு அபிஷேகம் பண்ணுங்கள். முடிஞ்சால் கோயிலில் அபிஷேகத்தில் கலந்துக்கோங்க. அப்படி கலந்து கொள்ளும் பொழுது எண்ணிய காரியங்கள் வெற்றி அடையும். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே, கந்தனுண்டு கவலையே இல்லை மனமே. ஆக முருகப்பெருமானை வேண்ட பங்குனி உத்திர வழிபாடு செய்ய எல்லா காரியங்களும் வெற்றி அடையும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷே. வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.